ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாளத்துல 2021 வெளியான கன்ஃபஷன்ஸ் ஆஃப் அ குக்கு அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பிளாட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு ஜேர்னலிஸ்டா இருப்பாங்க, ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ரெடி பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. அந்த பயணத்து மூலியமா உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்ற படம் தான் இந்த படம். வாங்க இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சின்ன பசங்களா இருக்கிற ஒரு ஆசிரமத்தை நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு இப்ப போலீஸ் வராங்க, விசாரிச்சிட்டு இருக்காங்க. இப்படி விசாரிச்சிட்டு இருக்கும் போது அந்த ஆசிரமத்தை நடத்துற லேடி வராங்க. அந்த லேடி கிட்ட போலீஸ் என்ன கேக்குறாருன்னா, இந்த பொண்ணோட பேர் என்னன்னு கேக்குறாரு. அவங்களும் ஆனான்னு சொல்றாங்க. சார் தனியா வாங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்ப இவரும் தனியா வந்துடுறாரு. அவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சார் நமக்குள்ளேயே பேசி முடிச்சிடலாம், எதுனாலும் நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு. இவர் என்ன சொல்றாருன்னா, சரி எனக்கு காசு மட்டும் ரெடி பண்ணிருங்கன்னு சொல்றாரு. சரி அந்த பொண்ணை கூப்பிடுங்க, நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறேன் அப்படின்னு. இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த பொண்ணை கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி உங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க. இப்ப அவங்களோட அசிஸ்டன்ட்டும் நசீமா அப்படின்ற ஒரு மைனர் பொண்ணை கூட்டு வராங்க. அந்த பொண்ணு ரொம்ப அமைதியாவே தான் இருந்துட்டு இருக்கா, லைட்டா அழுவும் செய்யறா. அவளை ஜீப்ல ஏத்துங்கன்னு போலீஸ் சொல்லிடுறாரு. இப்ப ஜீப்ல ஏத்தி அவங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு வராங்க. அடுத்து நீ தான் போனோம் அப்படின்ற மாதிரி நசீமா கிட்ட சொல்றாங்க. ஆனா நசீமா அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க, அழுதுதான் இருக்காங்க. இப்ப உள்ள போனோம் அப்படின்ற மாதிரி உள்ள கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அங்க மூணு பேர் இருக்காங்க. அந்த ஒருத்தர் என்ன கேக்குறாருன்னா, நீ தான் இதை பண்ணியா அப்படின்னு கேக்குறாரு. இவங்க அப்பயும் எதுவுமே பேச மாட்டாங்க. சரி சாட்சிகள் ஆதாரங்களை வச்சு பார்க்கும் போது நீ தான் அதை பண்ணியிருக்கன்னு தெரிய வருது. அதனால ஐபிசி செக்ஷன் 302 படி உன்னை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்க்கணும்னு ஆணையிடுற அப்படின்னு சொல்றாரு. இப்பயும் எதுவும் இவங்க பேச மாட்டாங்க, அமைதியா இருக்காங்க. இவங்களை போலீஸ் ஜீப்ல ஏத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஷெரீன் அப்படின்ற நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இப்ப ஷெரீனை உள்ள வாங்கன்னு டாக்டர் கூப்பிட்டோன்னு இவங்களும் உள்ள வந்து உட்காடுறாங்க. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு குழந்தை இந்த வாட்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி கரு கலைஞ்சிருக்கலன்னு கேக்குறாங்க. ஆமா 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த வாட்டி கொஞ்சம் ரெஸ்ட் அதிகமா எடுத்துக்கோங்க, கொஞ்ச நாள் லீவ் போடுங்க, ஏன்னா உங்க வேலை ரொம்ப டென்ஷனான வேலைன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னும் போது, நான் லீவ் இன்னைக்கு சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புறாங்க. இப்ப போயிட்டு இருக்கும் போது அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. அவர் வெளிநாட்டுல தான் வேலை செய்வாரு, இந்த விஷயத்த சொன்னோம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப ஹீரோயினும் ஒரு லேடி வீட்டுக்கு வராங்க. அந்த லேடிக்கு தேவையான நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வந்து தராங்க. இப்ப அந்த லேடி கிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த லேடியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டேன், நீ சாப்பிட்டே போ அப்படின்னு. சரி அப்படின்ற மாதிரி இவங்களும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. உன் கூட உட்காந்து சாப்பிடும் போது தான் எனக்கு சாப்பிடற மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க. எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொன்னேன் நீங்க என் கூட வந்து இருங்கன்னு ஈரேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்லம்மா, எனக்கு இங்க இருக்கிறதே போதும், எனக்காக நீ எவ்வளவோ பண்ற அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இப்ப ஈரேன் அவங்களோட வேலையை பாக்குறதுக்காக வராங்க. இப்ப அங்க பர்மிஷனும் கேட்டுப்பாங்க. இப்ப அவங்களை பிக்கப் பண்றதுக்காக வினய் அப்படின்ற அவங்களோட ஃப்ரெண்டு வராரு. இவர் ரெண்டு பேருக்குமே காமன் ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. இப்ப அவரும் ஜாலியா பேசிட்டு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடறதுக்காக கூட்டு போறாரு. இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவ்வளவுதான் இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் தான் எடுக்க போற அப்படிதானு கேக்குறாரு. ஆமான்னு சொல்றாங்க. எப்படியும் ப்ராஜெக்டுக்காக 2 மாசம் வீட்லயே தானே இருக்க போற. ராமச்சந்திரன் சார் சைல்டு அபியூஸ் சம்பந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறாரு, நீ அதுல ஒர்க் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்றாரு. இல்ல இப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸான ஸ்டேட்ல இருக்கேன், அதனால எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அப்ப ஓகே அப்படின்ற மாதிரி வினயம் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. இவங்களும் இப்ப வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹஸ்பண்ட் கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க. அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எப்ப அவனை பாப்பன் இருக்கு அப்படின்ற மாதிரி குழந்தைய பத்தி பேசுறாரு. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, வயிற்றுல கை வச்சு குழந்தையெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் கிட்டயும் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் வேணாம், நீ ப்ராஜெக்ட் ஒர்க்கை பார்த்துட்டு வீட்லயே ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் மறுநாள் காலையில அவங்களோட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. வீட்டுல நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க. ரொம்ப போர் அடிக்குதுன்னு இப்ப லைப்ரரிக்கு வராங்க. தேவையான நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு வீட்டுக்கு வரும்போது நைட்டே ஆயிடுது. இப்ப லிப்ட்ல வந்துட்டு இருக்காங்க. பின்னாடி 2 பசங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை ரொம்ப தப்பா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பின்னாடியே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியவே தெரியாது, இவங்களும் நார்மலா வந்துட்டு இருக்காங்க. இப்ப சடனா நமக்கு உள்ள இருந்து ஒரு சவுண்ட் வரதை மட்டும் காட்டுறாங்க. இப்ப அப்படியே அந்த பசங்க சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்படியே லிப்ட் கிட்ட கேமரா போகுது. அங்க ஹீரோயின் எல்லாத்தையும் கீழே போட்டிருக்காங்க. காரணம் அந்த பசங்க இவங்க கிட்ட ஏதோ தப்பா நடந்திருக்காங்க. இப்ப அவங்களுக்கும் என்ன பண்றதுனே புரியல. ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே குளிக்கவும் செய்யறாங்க. குளிச்சவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்ப நேரா ஒரு பையனோட வீட்டுக்கு போறாங்க. அந்த பையனை கூப்பிட்டு பலார்னு ஒரு அற அறையறாங்க. இப்ப எதுவுமே பேசாம முறைச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பையனோட பாட்டியும் இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிருப்பாங்க. இப்ப வினய் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் வினய் கிட்ட சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சொசைட்டி ரொம்ப மோசமாயிருச்சு, கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட்ரி நான் பண்ணதான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவரும் பக்கத்துல வராரு.
இந்த விஷயத்தெல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாத, அவன் ரொம்ப வருத்தப்படுவான் அப்படின்னும் போது அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. இதை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒருத்தங்களை மீட் பண்ணும், அதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு இவரும் சரின்னு சொல்லிடுறாரு. யாரை மீட் பண்ணோம்னு நினைச்சிருப்பாங்கன்னா, முன்னாடி ஜேர்னலிஸ்டா இருந்திருப்பாங்க, சைல்டு அபியூஸ் சம்பந்தமா நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க. இப்ப அவங்க கிட்டதான் ஹீரோயின் நிறைய கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இதை நீங்க டாக்குமெண்ட்ரியா எடுக்க போறேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா குழந்தைங்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அவ்வளவு அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட புக் எல்லாம் படிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இதை ஃபிக்ஷன் கலந்த அவேர்னஸ் பிலிமா எடுக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல, இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை, பாக்குறவங்களுக்கு அந்த வழியை நம்ம கடத்தணும், அப்பதான் சொசைட்டில ஒரு மாற்றம் நடக்கும்னு சொல்றாங்க. உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தர சொல்லியிருப்பாங்க. இப்ப வெளியே வெயிட் பண்றாங்க. அந்த லேடியும் என்ன பண்றாங்கன்னா, தேவையில்லாத பிரச்சனை வரும், அவங்க எல்லாம் அலோவ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க. வேணும்ட்டே ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சு அந்த லேடி கிளம்பும் போதும் இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்ககிட்ட எத்தனை வாட்டிமா சொல்றது, என்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பசங்களே இப்பதான் அதெல்லாம் மறந்துருக்கு, அதெல்லாம் ஞாபகப்படுத்துறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, தொடர்ச்சியா அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் கடைசியில இறங்கி வந்துடுறாங்க. நீ இவ்வளவு ரெக்வஸ்ட் பண்றதுனால உனக்கு ஒரு 30 நிமிஷம் டைம் தரேன், அந்த 30 நிமிஷத்துக்குள்ள உன்னோட வேலையை முடிச்சுக்கணும் அப்படின்னு சரி அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு குழந்தை கிட்ட வராங்க. அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா. இப்ப முதல்ல அந்த சின்ன பொண்ணு கிட்ட ரொம்ப ஜாலியா தான் பேசிட்டு இருக்காங்க, ஜெனரலான கேள்விகள் எல்லாம் கேக்குறாங்க. இப்பதான் படிப்படியா அந்த பொண்ணுக்கு நடந்ததை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு அங்கிள் இருப்பாரு, அவர் அடிக்கடி இந்த பொண்ணு கிட்ட தப்பு பண்ணிருப்பாரு, அதெல்லாம் அந்த பொண்ணுக்கு சுத்தமா புரிய கூட செய்யாது, இதெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறா. இதை கேக்குற இவங்களுக்கே கண்ணீர் வருது, இவங்களும் ஃபீல் பண்றாங்க. இப்ப ஹீரோயினும் வேற ஒரு இடத்துல ஒரு பையனை பாக்குறதுக்காக வராங்க. அந்த பையன் மென்டலா அன்ஸ்டேபிளான கண்டிஷன்ல தான் இருக்கான், அவன் பேசுறதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவன் என்ன சொல்றான்னா, அந்த வார்டனாலதான் என்னோட லைஃபே மாறிடுச்சு, என்னை அடிக்கடி சித்திரவதை பத்துவான், என்னை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணுவான் தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. கேக்குற இவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு வார்டன் டார்ச்சர் எல்லாம் பண்ணிருப்பாரு, அதனால்தான் அவனுக்கு அப்படி ஒரு தண்டனை கொடுத்தேன் அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப இவங்க நியூஸ் பேப்பர்ல ஒரு கட்டிங்க ஒட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிருப்பான் பாத்தீங்கன்னா, அவரோட ஆண் உறுப்பியை வெட்டி இருப்பான். இந்த விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சேகரிச்ச தகவல் எல்லாம் அப்பப்ப டைப் பண்றாங்க, வீடியோவாவும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப வேற ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக வராங்க, அந்த பொண்ணுக்கும் நிறைய கொடுமைகள் எல்லாம் நடந்திருக்கு. இப்ப ஒவ்வொரு விஷயமா வீடியோவா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. இப்ப வினய் உள்ள வந்துடுறாரு, எப்ப வந்தன்னு கேட்டுட்டு வீடியோவெல்லாம் காட்டுறாங்க. நீ பிரசன்ட் பண்ணிருக்க விதம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு அவரும் பாராட்டுறாரு. இன்னும் என்ன இருக்குன்னு கேக்குறாரு. இன்னும் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் இருக்கு, அதை தான் நான் பண்ணணும் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்த கனவா தான் இருக்கும், அங்க வினையெல்லாம் வந்திருக்க மாட்டாரு, அந்த கேள்வியும் கேட்டிருக்க மாட்டாரு, இவங்களாம் இந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்திருப்பாங்க. இப்ப ஆனான்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க, அவங்க கறி கேட்பாங்க, இருந்தாலும் கொஞ்சம் தான் வச்சிருப்பாங்க. அவங்களும் சோகமா சாப்பிடும் போது இப்ப பக்கத்துல நசீமா வராங்க, இந்த இதை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்களோட கறியை வைக்கிறாங்க. இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசி பேசி பெஸ்ட் ஃப்ரெண்டாவே மாறிடுறாங்க. எப்பவுமே ஒன்னாதான் இருப்பாங்க, கிளாஸ்ல திட்டு வாங்கி வெளியே நின்னா கூட இவங்க ரெண்டு பேர் தான் நிக்கிறாங்க. இப்ப நமக்கு ஹீரோயின் ஷெரீனை காட்டுறாங்க, அவங்க புதுசா ஒரு ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க, அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசி பாக்குறாங்க. அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லம்மா முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க. இவங்களும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதுனால கடைசியில அவங்களும் இறங்கி வந்து, சரி உனக்கு கொஞ்ச நேரம் தான் டைம் தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அது போதும் அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா ஒரு பொண்ணோட ரூம் குறாங்க. அங்க இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நசீமா தான் இருக்காங்க. படத்தோட ஆரம்பத்துல நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க தான் உக்காந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட ஹீரோயினும் பேச ஆரம்பிக்கிறாங்க, நம்ம வெளியே போலாமா அப்படின்ற மாதிரி வெளியே கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஹீரோயினும் அந்த பொண்ணு கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க, ஆனா அந்த பொண்ணு எதுவுமே பேச மாட்டா, சில மாதிரி இருக்கா. உன்னை பத்தியும் ஆனாவை பத்தியும் நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், என்கிட்ட சொல்லு அப்படின்னு. அந்த பொண்ணு என்ன பண்றான்னா, சடனா அங்கிருந்து நடந்து போயிடுறா. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, நைட்டு வினயை மீட் பண்றாங்க. இன்னைக்கு நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு என்கிட்ட சரியாவே பேசல அப்படின்னு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க. என்ன பண்றது, சில குழந்தைங்க வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவு வலி இருக்கு, அதனால தான் இப்படி சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க. நான் வேணா கூட வரவான்னு கேக்குறாரு. இல்ல அதெல்லாம் வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கண்ணாடியை பார்த்து பேசுறாங்க. அவளோட வழியை இன்னும் அவ சமூகத்துக்கிட்ட சொல்லல, யார்கிட்டயுமே சொல்லல, சொல்ல பயப்படுறா, ஆனா அவ சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல காமிச்ச ஆசிரமத்து லேடி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க, நிறைய பசங்களையும் கூப்பிட்டு வருவாங்க. இப்ப ஆனாவோட ட்ரெஸ்ல அழுக்குப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு வந்து சொல்றா. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, ஆனாவை திட்டிக்கிட்டே வாஷ்ரூம்க்கு கொண்டு வந்து விட்டுறாங்க. கழுவிட்டு சீக்கிரமா வா அப்படின்னு வெளியே வெயிட் பண்றாங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு பெரியவர் வர்றாரு, நான் உள்ள போறேன்னு சொல்றாரு. சார் வேணாம் சார்னு சொல்லும் போது, இது என்ன மொத தடவையா அப்படின்னு கேக்குறாரு. சார் கொஞ்சம் பார்த்து அப்படின்னு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்
அப்படின்ற மாதிரி ரூம்குள்ள வர்றாரு. இப்ப அந்த குட்டி பொண்ணு ஆனா இருக்கா பாத்தீங்களா, அந்த ஆனாவை அபியூஸ் பண்றாரு. இப்ப ஆனாவும் மறுநாள் ரொம்ப சோகமா இருக்கா, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நசீமா கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆனாவும் எதுவும் சொல்லாம கிளம்பிடுறா. இப்ப ஈரேனை நமக்கு காட்டுறாங்க, ஒரு ஹாஸ்டலுக்கு தான் வராங்க. அந்த ஹாஸ்டல்ல எங்க வார்டன் கேட்கும் போது அவங்க பக்கத்து பில்டிங்ல இருப்பாங்க அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. இப்ப நசீமாவும் ஆனாவும் விளையாடுற மாதிரி உங்களுக்கு விஷுவல் தெரியுது. இவங்களும் அதை பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி செக்யூரிட்டி வர்றாரு. மேடம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. எங்க போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் கேக்குறாங்க. இல்ல கொஞ்சம் பசங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருக்காங்க, ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு போனா பசங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கிடைக்கும்ல, அதுக்காக தான் அப்படின்னு இவங்களும் சரி அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் செக்கிங்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நீங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியே எனக்கு தெரியல அப்படின்னும் போது டாக்குமெண்ட்ரி வேலை இருக்குன்னு சொல்றாங்க. சரி உங்களோட மெடிசினையாவது கட்டாயமா எடுங்க அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்றாங்க. இப்ப நசீமாவும் ஆனாவும் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து ஆனா உன்னை வார்டன் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இப்ப ஆனாவும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நசீமா என்ன சொல்றாங்கன்னா, நீ போகாத இங்கேயே இரு அப்படின்னும் போது, இல்ல அவங்க கூப்பிடுறாங்களே நான் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆனாவும் கிளம்புறாங்க. இப்ப ஆனாவை அந்த வார்டன் என்ன பண்றாங்கன்னா கார்ல எங்கேயோ கூட்டு போறாங்க. இந்த விஷயத்த மேல இருந்து நசீமாவும் கவனிக்கிறா. கார்ல போயிட்டு இருக்கும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, சார் நாங்க வந்துகிட்டே இருக்கோம், நீங்க ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி யார்கிட்டயோ சிரிச்சு பேசுறாங்க. இந்த விஷயம் டிரைவருக்கும் புரியுது, டிரைவர் கிட்டயும் சொல்றாங்க, அவர் ரொம்ப சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி. இப்போ ஒரு நபரும் ரொம்ப சந்தோஷமா கதவை திறந்து இவங்களை உள்ள கூப்பிடுறாரு. இந்த இடத்துலதான் ஒரு அழகான ஷாட் வச்சிருப்பாங்க. அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ஒரு குழந்தை இருக்கும், ஆனா அவர் ஒரு குழந்தைகிட்ட இப்படி தப்பா நடந்துட்டு இருக்காரு அப்படின்றத காட்டுறாங்க. இப்ப இந்த வார்டன் லேடி இருக்காங்க பாத்தீங்களா, வெயிட் பண்றாங்க, இவரும் வந்துடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே சிகரெட் குடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை திரும்பி வண்டியில ஏத்தி வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் கொஞ்சம் அழுகுற மாதிரி இருக்கா. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் ரொம்ப பெரிய ஆளு, உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி நீ சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பொண்ணோட மண்டையை கழுவிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு கனவு வருது. இந்த பொண்ணு நடுவுல இருக்கா, நிறைய பேர் வா வான்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. இந்த கனவெல்லாம் வரும்போது ரொம்ப டிஸ்டர்பிங்கா ஃபீல் பண்றா, இவளுக்குள்ளேயே வேணா வேணான்னு சொல்றா. இந்த விஷயத்த பக்கத்துல படுத்துட்டு இருக்க நசீமாவும் கேட்டுறாங்க, உனக்கு என்ன ஆச்சு ஆனா, என் பக்கத்துல வந்து படு அப்படின்னு. இவங்க பக்கத்துல வந்து படுக்கிறா. உனக்கு வெளியே போயிட்டு வந்தா நிறைய ட்ரெஸ் எல்லாம் கிடைக்குதுல அப்படின்னு நசீமா சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கும் என்ன பேசுறதுனே தெரியல, திரும்பி அழுதுட்டு இருக்கா. எதுக்காக நீ அழுவுற அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கண்ணீர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஆனாவும் சமாளிச்சிடுறா. சரி நம்ம படுக்கலாம் அப்படின்ற மாதிரி கெட்டி பிடிச்சி படுத்துடுறா. இதெல்லாம் ஹீரோயின் அவங்க லேப்டாப்ல டைப் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப மறுநாள் ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அதே ஆசிரமத்துக்கு வராங்க. அப்ப ரெண்டு டீச்சர் பேசிக்கிட்டே நடந்து வராங்க. இதெல்லாம் அவளோட ஃப்ரெண்டு நசீமா கிட்ட சொல்லிட மாட்டாளா அப்படின்னு ஒரு டீச்சர் கேட்கும் போது, அதெல்லாம் சொல்ல மாட்டா, அப்படியே சொன்னாலும் என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இப்ப ஆனாவும் ரொம்ப சோகமா உட்காந்து இருக்கா, அவளுக்கு என்ன பண்றதுன்னே சுத்தமா புரியல. இப்ப ஆனா என்ன பண்றான்னா, நசீமா கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கா. இதை கேக்குற நசீமாக்கும் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப நசீமாவும் பதிலுக்கு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் நசீமாவை பாக்குறதுக்காக வராங்க. நீ யாருக்கூடயும் விளையாட மாட்டியா, எதுக்காக இப்படி சோகமாவே உட்காந்து இருக்க அப்படின்லாம் கேக்குறாங்க. இப்பயும் நசீமா எதுவுமே பேச மாட்டா, அமைதியா தான் உட்காந்து இருக்கா. சரி உனக்காக நான் ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்தா புடி அப்படின்ற மாதிரி ஒரு சார்ட்டை தராங்க. இப்ப அங்கிருந்து கிளம்பி போனோம்னா நசீமா என்ன பண்றான்னா, அந்த சார்ட்டை ஓபன் பண்றா. அதுல நசீமா ஆனா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. நசீமா இப்ப அவளோட ரூம்ல சோகமா உட்காந்து இருக்கா. ஆனாவை பகல்ல கூட்டு போயிருப்பாங்க, இன்னும் வரலன்னு கவலைப்பட்டு இருக்கா. இப்ப ஆனாவை வார்டனும் கூட்டு வந்து ரூம்ல விடுறாங்க. இப்ப வந்த ஆனாவை பாக்குறா, ரொம்ப டயர்டா இருக்கா ஆனா. அவளை படுக்க வச்சு என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ஏதோ ஆபரேஷன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வயிற்றுல கையை வச்சு காட்டுறா. இதை பாக்குற நசீமாவும் இப்ப பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஆனா என்ன சொல்றான்னா, உன்னோட மடியில நான் படுத்துக்குவான்னு கேக்குறா. படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவங்களும் மடியில படுக்க வச்சு தட்டி குத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் ரொம்ப சோகமா இருக்காங்க, எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப சடனா அவங்களோட லேப்டாப் எடுத்து வேகமா டைப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் நசீமா அப்படின்னு வெளி உலகத்துக்கு சொல்றதுக்கு எனக்கு 13 வருஷம் தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நசீமா அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. இவங்க திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஆனா தான் இருக்கா. இப்ப ஆனா என்ன சொல்றானா, உன்னோட மடியில படுத்துக்குவான்னு கேக்குறா. படுத்துக்கோ அப்படின்னு இவங்களும் சொல்றாங்க. இப்ப ஆனா மடியில படுத்துக்கிறா, இவங்களும் தட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே பால்கனிக்கு வந்து நிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சிருது. இந்த படத்துல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல நமக்கு நடக்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத தான் காட்டுறாங்க. பாதிக்கப்பட்டது ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் அது கூட ஹீரோயினோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத காட்டுறாங்க. 13 வருஷம் கழிச்சுதான் அதை வெளியே சொல்லணும் அப்படின்ற ஒரு தைரியம் வந்திருக்கு. இந்த 13 வருஷத்துல நிறைய மென்டல் ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. ஆனா ஆண்டுக்கு குழந்தைங்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகமாக
போய்கிட்டே தான் இருக்கு. அப்போ ஒவ்வொரு குழந்தையோட எதிர்காலமும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்ல நினைக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா அந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.